சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹாலிலூயா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் பாடல்களை பாடும் பொழுது நீங்கள் கொயர் பாடும் வேளையில் திரும்பமாய் சேர்ந்து பாடுங்கள். இவ்விதம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமை அடையும் பொழுது அவரை பிரசாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. இதோ 3/7/2022 ஆகிய இன்று கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடும் முதல் பாடல் அருமையானதொரு கீர்த்தனை, ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ. பாடுவோமா இந்த கீர்த்தனையை? 1, 2, 3, 4. மிக அருமையான ஒரு கீர்த்தனை பாடுவோம். அறிவினுருவாகிய மூலா நமோ நமோ, மறையவர்கள் தேடிய நூலா நமோ நமோ, அதிசய பரபர சீலா நமோ நமோ, அருளாளா குரு
சரீரா நமோ நமோ குறைவனு விலாத குமாரா நமோ நமோ உபனமுழு தாழதிகாரா நமோ நமோ புதுவேதா வேதா நமோ நமோ வாக்கு தங்கு குருநாதா நமோ நமோ ஆய வந்தனை செய்வாதா நமோ நமோ அருரூபா நிறை வழியின் மேவிய கோனே நமோ நமோ முறைகள் தவறாக வினோனே நமோ நமோ நிதி பெருகு மாராச ஏனே நமோ நமோ நெறி நீதா நெறிகள் எல்லாம் எழுதி கொடுத்தவர் நன்றி வேதா நமோ நமோ ஆகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆய வந்தனை செய்வாதா நமோ நமோ அருரூபா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3/7/2022 ஆகிய இன்று கூட இரண்டாவது நாம் பாட இருக்கிற பாடல் இயேசுவே திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூலைக்கல். ஆம், போடப்பட்டிருக்கிற இந்த அஸ்திபாரத்தை அன்றி வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவை மெய்யாகவே அஸ்திபாரமாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம், பாடுவோமா? திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூலைக்கல், பேசக்கரிய மூலைக்கல், அவர் திருமாளிகையை தாங்கும் கல், thank you.
ஆதது என்று வீடு காட்டுவர் அவமதி திட்ட இந்த கல் வாகாயாலய மூலை கமைந்து வடிவாய் தலை கல்லான கல் இயேசுவே திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூலைக்கல் வேசற்கரிய மூலைக்கல் அவர் பெருமாளிகையை தாங்கும் கல் இணைக்கும் அதிசயமான அன்பின் கல் ஞாலத்து பல பேதைகள் தமை நட்புற ஒன்றாய் சேர்த்தும் கல் பண்ணுங்க சபையால என்றும் நிலைக்கும் மூலைக்கல் பேசற்கரிய மூலைக்கல் அவர் பெருமாளிகையை தாங்கும் கல் கனமழைக்கும் ஆசையா அடியமா பலமான கல் மாற்றி கலியை ஆற்றி துயரை தேற்றி சபையை காக்கும் கல் திருச்சபையாலயத்தில் என்றும் நிலைக்கும் மூலைக்கல் மூலைக்கல் பேசக்கரிய மூலைக்கல் அவர் திருமாளிகையை தாங்கும் கல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3/7/2022 ஆகிய இன்று கூட நாம் அடுத்து பாட இருக்கிற பாடல் ஆசீர்வாதம் டிவியில் வருகிறதான ஒரு பாடல், வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. பாடுவோமா இப்பாடலை? வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும்
ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திவாரம் இட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்திர வெளிகளிலே விருட்சங்களை நட்டவர் யார்? தேவன் அகிலம் படைத்த ராஜன், அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. அமேன். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் காலில் உள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் வரம் பொருள் யார்? தேவன் அகிலம் படைத்த தேவன், அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே,
கர்த்தாவே தேவரீர், உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை போற்றி பாடவும் நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி. இதோ என்னோடு கூட சேர்ந்து உம்மை போற்றி பாடின அத்தனை பேரையும் கர்த்தாவே நீர் குறித்து கொள்ளும், அவர்களுக்கு நன்மை செய்வீராக. இந்த நாளிலே எங்கள் போக்கு வரவையெல்லாம் காத்து கொள்ளும், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும். எங்கள் வீடுகளில் ஆண்டவரே நற்கிரியைகள் நற்கனிகள் உண்டாகும்படி உமது கரம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகர் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். 3/7/2022 ஆகிய இன்று கூட தங்கள் பிறந்த தினத்தை மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் டிவி நேயர்களை அன்புடனே வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நானும் சோஃபியும் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் பல முறை ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நிற்கின்றோம், மன்றாடி வருகின்றோம். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவது, கண்ணின் கருவளி போல் காப்பது உறுதி. God bless you. God bless you.